அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 303வது குரல் பார்க்குறோம். இது என்ன குரல்னா, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். அதாவது மறத்தல் வெகுளியை அப்படின்னா கோபத்தை மறக்கிறது. யார் மேல நம்ம கோபப்படுறோமோ, சில நேரம் நம்மளே அறியாம சிலவங்க மேல நமக்கு கோபம் வரும், அது மனிதனுடைய இயல்பு. அது மாதிரி யார் மேலையாவது நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா அந்த கோபத்தை நம்ம உடனே மறந்துடணுமா. அதான் மறத்தல் வெகுளியே யார் மாட்டும். யார் மேல நம்ம கோபப்படுறோமோ அந்த கோபத்தை நம்ம உடனே மறந்துடணும். அதை விட்டுட்டு அந்த கோபத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்கள போட்டு ஒரு விதமான அவங்களை அழுத்தத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுந்துக்கிட்டு அந்த கோபத்தை நம்ம அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் ரொம்பவே மோசமானதாக இருக்கும். அதனால் வரக்கூடிய தீமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் யார் மேலேயாவது கோபம் வந்துச்சுன்னா டக்குன்னு பேசிட்டோமா, அதாத்தோட மறந்துடணும். வேகமா பேசுறோமா, படப்படன்னு பேசுறோமா, பேசி முடிச்சக்கையோட மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது. அதை அப்படியே விட்டுணும், அந்த இடத்துல விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். மற்ற அடுத்து அவங்கள எப்ப பார்த்தாலும் நம்ம எப்பவும் போல நல்லபடியா சந்தோஷமா அழகா பேசி சிரிச்சுட்டு போயிடணும். அதை விட அந்த கோபத்தை நம்ம அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நாளடைவு நாளடைவுல ஒரு வஞ்சனையா மாறி தேவையில்லாத பல விதமான தீய செயல்களை தீய விளைவுகளுக்கு காரணமா இருக்கும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும் அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.